சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒழுங்கா நடக்கும்? ஆமா, திறந்து வச்சிருந்தா மட்டும் ஒழுங்கா நடக்க போகுதா? ஏமாமா, நீங்க வேற என் வயிற்றுல கொட்டிக்கிறதுக்காகவே ஒருத்தர் அலைஞ்சிட்டு இருக்கானே. யார சொல்ற? வேற யார சொல்லுவேன், எல்லாம் அந்த கோபி தான். என் நிம்மதியை கெடுத்துட்டான். இந்த லட்சணத்துல எங்க அம்மா என்னடானா, நான் எல்லார் நிம்மதியும் கெடுத்துட்டு தான் பேசுறாங்க. சரி விடுமாப்ள, எதுக்கு முடிஞ்சு போன விஷயத்தையே பேசிட்டு இருக்கிற, விடு. நானும் அதை நினைக்க வேண்டான்னு தான் மாமா பாக்குறேன். ஆனா தனியா இருக்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப அது ஞாபகத்துக்கு வருது. ஜோசியர் சாமி ஆபீஸ்ல வந்து என்னை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் தெம்பா இருந்துச்சு. அவரும் நீங்களும் வெளியில போனதுக்கு அப்புறம் எனக்கு அதே ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் தனியா ஆபீஸ்ல உட்கார வேண்டாம், வீட்டுக்கு வரலான்னு வந்துட்டேன். என்னமா அப்பள, நீ இதை நீ சொல்லியிருந்தீனா நானும் ஜோசிசாமி வெளியில போகாம உனக்கு துணைய ஆபீஸ்ல இருந்திருப்போம்ல. சரி விடு, நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? விடு, வாங்க சாமி. வாங்க சாமி. என்னடா சிப்பு, என்ன சொல்லிட்டு இருக்க பிரசாத் கிட்ட? என்ன மாதிரி வெறும் பையன் சொல்றதுக்கு என்ன சாமி இருக்கு? எனக்கு என்ன சொத்தா சொந்தமா ஒன்றும் கிடையாது. எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மாப்பிள்ள தான் சாமி ரொம்ப நொந்து போயிருக்கான். என்ன பிரசாத், என்ன விஷயம்? உன் வீட்டு அது அடிச்ச கூத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஆமாம் சாமி, அந்த சம்பவம் மட்டும் இல்லாமல் அவங்களையும் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் முடிய மாட்டேங்குது, என்னால் வேறு எதுலேயுமே கவனம் செலுத்த முடியல. பிரசாத், அவங்கள நீ மறக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவங்க உன்னை மறக்கிறது முக்கியம். அவங்களுக்கு உன்னை பத்திய நினைப்பு இருக்கிறதுனால தானே அவங்க உனக்கு அரேஞ்சல் பண்றாங்க. அதனால தானே உனக்கு தொந்தரவு வருது. அதனால அவங்க மனசுல இருந்து உன்னை அழிக்கணும், ஓ மனசுல இருந்து அவங்கள அழிக்கணும். அது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சாமி. அது எப்படிங்கிறது எனக்கு தெரியும். எப்படி சாமி? சொல்றேன். மகன் எங்க இருக்கு? உள்ளதான் சாமி இருக்கா, அவளை வேணா கூப்பிட்டுமா? இல்ல போ சொல்லு. அவ இங்க இருந்தானா ஏன் ஐடியா பலிக்காது. நான் செய்ய நினைக்கிற வேலை நடக்காது. அது நடக்காட்டி உனக்கு நிம்மதி கிடைக்காது. புரியுது இல்ல? என்னங்க? வெள்ளரிக்காய், வெங்காயம், கேரட், தக்காளி இதெல்லாம் வீட்டுல இருக்கா? ஏங்க என்ன திடீர்னு இருக்கா? வெள்ளரிக்காவும் கேரட்டும் இல்ல, வேணும்னா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, அப்ப போய் நீ இதை வாங்கிட்டு வா. வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. சாப்பாடு சாப்பிட்றத விட வெஜிடபிள் சாலட் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. போய் வாங்கிட்டு வந்து நறுக்கி தரியா? சரிங்க, நான் வாங்கிட்டு வந்து நறுக்கி தரேன். காசு போயிட்டு வா. சொல்லுங்க சாமி. பிரசாத், நான் சொன்ன மாதிரி ஓ மனசுல இருந்து அவங்களையும் அவங்க மனசுல இருந்து உன்னையும் அழிக்கணும்னா அதுக்கு சத்துரு சம்ஹார யாகம் 100 யாகம் நடத்தணும். அது நடத்தினா எல்லாம் சரியா போயிடுமா சாமி? சரியா போயிடுமாவா? எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் அதெல்லாம் பஞ்சம் பறந்து போயிடும். நம்ம நாட்டுல வெளியில தெரிஞ்சு எத்தனை பேரு, வெளியில தெரியாம எத்தனை பேரு இந்த யாகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்படின்னா அதை உடனே பண்ணிடலாமே சாமி. பண்ணலாம், ஆனா அதுக்கு செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். செலவை பத்தி என்ன சாமி கவலை, அதெல்லாம் பாத்துக்கலாம் சாமி. இல்ல பிரசாத், இப்பதான் கையில இருந்த பணத்தை எல்லாம் தொழில முடக்கிருக்க, அதுக்குள்ள இன்னொரு செலவை இழுத்து விடணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சாமி, தொழில பணம் போட்டது செலவு இல்ல சாமி, அது முதலீடு. அதே இதையும் சேர்த்து வச்சு எதுக்கு பாக்குறீங்க சாமி? நீங்க எவ்வளவு செலவாகுதுன்னு மட்டும் சொல்லுங்க, நான் கொடுக்கறேன் சாமி. அது எவ்வளவு செலவாகும்னா, அது பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு போகணும், அதுக்குள்ள போக்குவரத்து செலவு இருக்கு, யாகம் விளக்குறதுக்கு ஐயர்களை ஏற்பாடு பண்ணணும், அப்புறம் அவங்களுக்கு தச்சனை, அப்புறம் யாகத்துல கொட்டுறதுக்கு மூட்டை மூட்டையா மிளகா வாங்கணும். என்னது மிளகாயா? அது எதுக்கு சாமி? அதை கொண்டு போய் ஓமத்துல போட்டா கண்ணு மூக்கெல்லாம் எரியாது? எரியும், கண்ணே தெரியாத அளவுக்கு எரியும், எரியணும். அதுக்காக தானே இந்த யாகமே பண்றது. உன்னை பார்த்து எவ்வளவு வயிறு எரிஞ்சானோ அவன் கண்ணெல்லாம் அவிச்சு போகணும், அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடே.
பார், இந்த பார் செலவு கணக்கு போட்டுக்கிட்டு அதுக்குள்ள நீ சந்தேகம் கேட்ட, இப்ப பாரு கணக்கு விட்டுட்டேன். ஆமா, என்ன சொல்லிட்டு இருந்தேன், மூட்டை மூட்டையா மிளகா சாமி? கரெக்ட். ஆமா, மூட்டை மூட்டையா மிளகா வாங்கணும். அப்புறம் யாகத்துக்கு வேண்டிய மற்ற சாமக்கிரியைகள் எப்படியும் ஒரு ஐயருக்கு கோதானம் பண்ற மாதிரி வரும். அப்புறம் தங்குற செலவு இதர செலவுகள்னு எப்படி பார்த்தாலும் ஒரு 400,000 ரூபாய் வரும். பண்ணிடுங்க சாமி, நான் பணம் தரேன். ஏ சாமி, பணத்தை இப்ப முன்கூட்டியா கொடுக்கணுமா இல்ல யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாமா? எல்லா பணத்தையும் முன்கூட்டியே கொடுக்கணும், இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காது. எவ்வளவு சீக்கிரம் நம்ம பணம் கொடுக்கறோமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லா காரியத்தையும் பண்ணிட முடியும். சாமி, ஒரு நிமிஷம், இப்போ நான் பணத்தை கொடுத்துட்றேன். நீங்க இன்னைக்கே யாகத்தை நடத்துறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பாருங்க, நான் பணத்தை எடுத்துட்டு வந்து தரேன் சாமி. என்ன சாமி, உடனே பணம் கிடைக்குதே? கேட்ட உடனே என்ன ஏதுன்னு கேட்காம பணம் தரேன்னு சொல்லிட்டாரடா சாமி. இப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்காம உடனே காசு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி முட்டா பையில நிறைய பேர் இருக்கிறனால தான் நம்மளை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பொழப்பே ஓடுது. இல்லை என்ன கரெக்டா, பிரசாத் பணம் தரேன்னு சொன்னோன்னு எனக்கே ஒரு நிமிஷம் கண்ணீர் வந்துருச்சுடா. ஏன் சாமி, நம்ம ஏமாத்தர நினைச்சு கண்ணீர் வந்துருச்சா? இவன் ஒருத்தன் பொன்முட்டை இடுற வார்த்தை அறுத்துட்டமேடா. கேக்குறப்பெல்லாம் காசு அள்ளி அள்ளி தர்றவன்ட்ட தேவைப்படுறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு வாங்கியிருக்கலாம். ஒரே அடி அடிக்க ஆசைப்பட்டோம், கடைசியில் பாரு வேற ஒருத்தர் நமக்கு ரிவிட் அடிச்சுட்டு போயிட்டான் பாரு. சாமி, அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. மொத்தமா அடிச்சுட்டு போய் மொரிஷியஸ்ல ஆசிரமா புதுசா ஒரு மாத்தாச்சின்னு திட்டம் போட்டீங்க, உள்ளதும் போச்சு உள்ளங்கனாங்கிற மாதிரி லைஃப் போச்சு. இந்த காசை வாங்கிட்டு நாச்சிமுத்தரை கொண்டே கொடுத்து நம்ம பணத்தை மீட்கிறதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணணும். இந்த காசு கைக்கு வந்துட்டாவே எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான்டா. பணம் வரட்டும்.